குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் உலோகவியல் லெசனில் உள்ள கனிமம்னா என்ன, தாதுனா என்ன, அந்த உலோகத்துடைய தாதுவை பற்றி பார்த்தோம். அடுத்து அந்த தாதுவை நம்ம எப்படி அடர்ப்பிக்கலாங்கிறத பார்த்தோம். இப்படி தானம்மா, அந்த தாதுக்கள் அடர்ப்பித்தலில் வந்து நம்ம நான்கு முறை சொன்ன மேடம். புவியீர்ப்பு முறை, நுரைமிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, வேதிக்கல் உதல் முறை. லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம புவியீர்ப்பு முறை அந்த ஃபஸ்ட்டு மூணையும் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் இருக்குது, வேதி கழுவுதல் முறை. இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து வேதி கழுவுதல் முறை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேதி கழுவுதல் முறையில் பார்த்தீங்கன்னா, அந்த தாதுவோடு வந்து கரையக்கூடிய தன்மை மற்றும் அது வினை புரியக்கூடிய தன்மை பொறுத்து அடிப்படையில் அமைந்த முறை. இந்த வேதி கழுவுதல் முறை வந்து தாது வந்து கரையும் தன்மை மற்றும் வினைபுரியும் தன்மையை பொறுத்து அடிப்படையில் அமைந்த முறை. அதை பொறுத்து அந்த வேதி கழுவுதல் வந்து நம்ம மூன்று முறையாக பிரிக்கிறோம். சயனைடு வேதி கழுவுதல், அமிலம் வேதி கழுவுதல், காரம் வேதி கழுவுதல். ஓகே, ஃபஸ்ட்டு வேதி கழுவுதல்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவை வந்து ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் கரைக்கப்படுகிறது. நல்ல தூள் செய்யப்பட்ட தாதுவை எடுத்து ஒரு தகுந்த கரைப்பானில் கரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து அந்த தாதில் வந்து உலோகம் வந்து என்ன பண்ணால் உப்பாக மாறும். அந்த தாதில் உள்ள உலோகம் வந்து எதாக மாறுமா, உப்பாக மாறுது. கரையாத மாசு எதுவும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் அது அப்படியே அடியில் அப்படியே தங்கிடும். இதுதான் வேதி கழுவுதல். முதல்ல நன்கு தூள் செய்யப்பட்ட ஒரு தாதுவை எடுத்து தகுந்த கரைப்பானை கொண்டு கரைக்கிறோம். அந்த தாதில் உள்ள உலோகம் வந்து உப்பாக மாறுது. கரையாத மாசு எதுவும் இருந்துச்சுன்னா அடியில் எப்படி என்ன ஆகுனா தங்கிறது. இதாம்மா வேதி கழுவுதல். ஓகே, இதில் பார்க்கக்கூடிய முதல் வேதி கழுவுதல் என்ன பார்க்க போகிறோம்னா சயனைடு வேதி கழுவுதல் பார்க்க போகிறோம். இந்த சயனைடு வேதி கழுவுதலில் பார்த்திங்கன்னா, நீங்கள் தங்கத்தோட தாது, அந்த தங்கத்தோட தாதுவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீர்த்த சோடியம் சயனைடு மற்றும் காற்றை செலுத்துகிறோம். தாதுவோட நீர்த்த சோடியம் சயனைடு கரைசல் மற்றும் காற்று செலுத்தும் போது என்னாதுன்னா அது கரையக்கூடிய சயனைடு அணைவாக மாறுது, அணைவாக அயனியாக மாறுது. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் எப்போதுமே நம்ம கிளாஸில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நோட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏயுனா தங்கத்துடைய தாது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சிஎன் மைனஸ் போட்டிருக்கு. அந்த சிஎன் மைனஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் சயனைடு. இப்படி பார்த்தோமா, சோடியம் சயனைடு கரைசல்னால் சோடியம் சயனைடு NaCN, அது கரைசலாக இருக்கும்போது அயனியாக மாறுது, Na+CN- மாறுது. ஸோ அதனால் இந்த தங்கத்துடைய தாது Au+CN- ஆக்சிஜனை செலுத்தி இது கரைசல்னால் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாட்டர் போட்டிருக்கோம். வாட்டர் போடும்போது உனக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு அணைவயனி AuCN2 கரைசலாக கிடைக்குது. ப்ளஸ் 4 மாலிக்குல்ஸ் என்ன கிடைக்குன்னா ஹைட்ராக்சைடு அயனியாக இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அணைவ அயனியோட நம்ம ஜிங்க் தூளை சேர்க்குறோம். ஜிங்க் தூள் சேர்க்கும்போது தங்கம் மட்டும் நமக்கு எப்படி கிடைக்குன்னா தனிமையான நிலைமையில் கிடைக்கிது. ஸோ இப்போ ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த அந்த அணைவ அயனி இருக்குது AuCN2 மைனஸ் போட்டிருக்கு. அணைவுனாலே ப்ராக்கெட்டில் ப்ராக்கெட் போடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அணைவ அயனி பற்றி நம்ம ஒரு லெசனாகவே பின்னாடி பார்ப்போம், அப்போ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேடம். ப்ளஸ் ஜிங்க் தூள் போட்டிருக்கோம், போட்டோன்னா அடுத்துமே என்ன ஆகுதுன்னா ZnCN4 கிடைக்குது. ப்ளஸ் உனக்கு என்ன கிடைக்குன்னா 2Au. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க 2 கிடையாதுமா, அது கொஞ்சம் புக்கில் பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க 2 கிடையாது, ப்ளஸ் 2Au. தங்கம் வந்து தனிம நிலைமையில் கிடைக்குது. இவ்வாறு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கோன்னா தங்க தாது எடுத்து சோடியம் சயனைடு கரைசல் போக்குறோம், போட்டு நல்லா காற்றை செலுத்தும் பொழுது கரையக்கூடிய சயனைடு அணைவு அயனியாக மாறுது. அந்த அணைவு அயனியோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிங்க் தூளை போடும் போது நமக்கு தங்கம் மட்டும் தனிம நிலையில் கிடச்சிருக்கு. இதாம சயனைடு வேதி கழுவுதல். ஓகே, அடுத்து கீழே பாருங்கள், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த தங்கம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா அதன் தனிம நிலைக்கு, அதாவது ப்ராக்கெட்டில் பாருங்கள், பூஜ்ஜிய ஆக்சினேட்டர் நிலைக்கு. தனித்திருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சினேட்டர் N0 படிச்சிருக்கோம் நம்ம 11th ஃபஸ்ட் லெசனில். ஸோ தனிம நிலைக்கு மாற்றும்போது பூஜ்ஜிய ஆக்சினேட்டர் நிலைக்காக ஒடுக்கப்படுகிறது. இந்த செயல்முறை தனிம நிலைக்கு பேர் என்ன பேர்னா ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்று பெயர். ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்ன,
அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா, நம்ம இந்த ஈக்குவேஷனை மட்டும் எழுதி நம்ம என்ன பண்ண, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம இந்த பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஸ்டின். ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்னன்னு கேட்டால் இந்த கொஸ்டின் தான் எழுத போகிறோம். சைனடி வேதிக்கழுதல் என்றால் என்னால் நம்ம என்ன பண்ணி தான் எழுத போகிறோம். ஓகேம்மா, புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அமோனியா வேதிக்கழுவுதல். இந்த அமோனியா வேதிக்கழுதல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிக்கல், காப்பர், கோபால்ட் இந்த தனிமங்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நிக்கல், காப்பர், கோபால்ட் தனிமங்களை கொண்ட தாதுவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல தாதுவை எடுத்து அந்த தாதுவோடு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நீர்ம அமோனியா கரைசலை சேர்க்குறோம். தகுந்த அழுத்தத்தை முனையில் பண்ணும்போது இந்த உலோகம் மட்டும் என்ன பண்ணுமா, கரையும் அணைவயனியாக மாறிடுமா. ஃபார் எக்ஸாம்பிள், நிக்கலாக இருந்துச்சுன்னா நிக்கல் அணைவயனியாக மாறுது, எண்ணெய் NH3 தென் ப்ராக்கெட் போட்டு 6 times, இது ஒரு அணை, நிக்கல் அணைவயனியாக மாறுது. காப்பராக இருந்துச்சுன்னா அமோனியோட வினைப்பட்டு CuNH3 4 times, மற்றும் கோபால்ட் இருந்துச்சுன்னா CONH3 5 times, H2O 3+ அயனியாக மாறுது. ஸோ இந்த அமோனியா வேதிக்கலில் பார்த்திங்கன்னா, அந்த நிக்கல், காப்பர், கோபால் போன்ற தனிமங்களை கொண்ட தாதுவை மட்டும்தான் நம்ம கழுவ முடியும். இந்த தாதுவை எடுத்து நீர்ம அமோனியாவோட சேர்க்கும் பொழுது அது நம்ம எதா பண்ணுறது, அதாவது கரையக்கூடிய அணைவு அயனியாக மாறுது. அப்போ எது வந்து உனக்கு வீழ்படிவாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் கிடைக்கக்கூடிய இரும்பு 3 oxide, Fe2O3, இரும்பு 3 oxide, இரும்பு ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினா சிலிகேட் போன்ற கனிம கழிவு என்ன பண்ணும், அப்படி கரையாமல் அப்படி அடியில் தங்கிடும். அது நமக்கு தேவையில்லாத கழிவை நம்ம என்ன பண்ணலாம், வெளியேற்றிடலாம். இதாம்மா அமோனியா வேதி கழுவுதல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark question. அமோனியா வேதி கழுவுதல் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இந்த அயனி அயனி மட்டும் கொடுக்குறோம். ஓகேவாம்மா? ஓகே, அடுத்து கார வேதி கழுவுதல். இந்த கார வேதிக்கழுவுதல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தாதுவோட காரத்தை சேர்க்குறோம். இங்கே என்ன பண்ணால் உனக்கு ஒரு கரையும் அணைவு சேர்மமாக தான் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்சைட். இந்த பாக்சைட் தாது எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து 470-520 kg வெப்பநிலையிலையும் 35 atmosphere பிரஷர் அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கரையக்கூடிய சோடியம் அலுமினேட்டாக, மெட்டா அலுமினேட்டாக கன்வெர்ட் ஆகுது. சோடியம் மெட்டா அலுமினேட்டாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் ஆகுது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டோட நம்ம கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா, Al2O3 எக்ஸ் மாலிகுல்ஸ் வாட்டர் ப்ளஸ் என்ன கிடைக்குன்னா, சோடியம் பை கார்போனேட் கரைசலாக கிடைக்குது. இந்த Al2O3XH2O வந்து சாலிட் ஸ்டேட், இது வந்து வீழ்படிவாக கிடைக்குது. இந்த வீழ்படிவை நம்ம என்ன பண்ணுறோம், வடிகட்டி எடுத்துகிட்டு சுமார் 1670 kg வெப்பநிலை சூடுபடுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குன்னா, தூய்மையான அலுமினா மட்டும் சூடுபடுத்தும் பொழுது இந்த வாட்டர் மாலிக்குள் மட்டும் வெளியே போயிடும். தூய்மையான அலுமினா Al2O3 மட்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம காரத்தை பயன்படுத்தினால இதுக்கு பேர் என்ன பேர், கார வேதி கழுவுதல். ஓகேவா? ஸோ அப்போ கார வேதிக்கல் நம்ம என்ன பயன்படுத்திருக்கோம்னா, பாக்சைட் தாதுவோட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து ஒரு கரையக்கூடிய சோடியம் மெட்டா அல்மேட்டை மாற்றிருக்கோம். அந்த சோடியம் மெட்டா அல்மேட்டோட கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, அந்த வீழ்படிவாக Al2O3X மாலிகூல்ஸ் கிடச்சிரு, வாட்டர் கிடச்சிருக்கு. அந்த வீழ்படிவை வடிகட்டி நம்ம சூடுபடுத்தும் பொழுது நீர் மூலக்கூறுலாம் வெளியே போய் தூய்மையான அலுமினா மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கிடச்சிருக்கு. ஓகேம்மா? கார வேதி கழுவுதல். ஓகே, அடுத்து கடைசி பார்க்க போகிற கழுவுதல் வந்து அமில வேதி கழுவுதல். இந்த அமில வேதி கழுவுதல் நம்ம எந்த மாதிரியான தாதுவெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சல்ஃபேடு தாது. அதாவது சல்ஃபேடு தாது வந்து கரையாத தாது. நம்ம 11th நம்ம ப்ராக்டிகல் பண்ணியிருக்கோம், சல்ஃபேடு உப்புலாம் கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம ஜிங்க் சல்ஃபேடு உப்பு கண்டுபிடிச்சிருப்போம். அதோட நீர் போட்டால் நமக்கு என்ன, நீரை ஊற்றினா என்ன ஆகும், நமக்கு அது வந்து கரையாது, நீரில் கரையாது. அதனால் அது கரையாத உப்பு நமக்கு தெரியும், சரியா? ஸோ அதெல்லாம் பாரு, ஜிங்க் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட் போன்ற தாது, இது கரையாத சல்ஃபேட் தாது. அதோட நம்ம என்ன பார்க்கணும்னா, அமிலம் நீர்த்த கந்தகமிலத்தை, சூடான நீர்த்த கந்தகமிலத்தை சேர்க்கும் பொழுது அது எதா மாறுதுன்னா, கரையும் சல்ஃபேட் உப்பாக மாறுது. எதா மாறுதுமா, கரையக்கூடிய ஒரு சல்ஃபேட் உப்பாக மாற்றப்படுகிறது. ஸோ ஜிங்க் சல்ஃபேட் தாதுவை எடுத்திருக்க, அதோட சல்ஃபூரிக் அமிலம் H2SO4 போட்டிருக்கோம், ப்ளஸ் ஆக்சிஜனை செலுத்தி வினைபடும் பொழுது இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாற்றப்படுகிறது, மற்றும் சல்ஃபர் கிடச்சிருக்கு, ப்ளஸ் என்ன கிடச்சிருக்கு, வாட்டர். ஸோ இந்த முறையில் நம்ம எதை பயன்படுத்தியிருக்கோம், அமிலத்தை பயன்படுத்தினால இதுக்கு பேர் என்ன பேர், அமில வேதி கழுவுதல். ஓகேவாம்மா? ஸோ வேதி கழுவுதல்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வேதி கழுவுதல் நம்ம பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோமா, வேதிக்கழுதல் என்றால் என்னன்னு பண்ணேன் மேடம். அடுத்து என்ன பார்த்தோம்,
சயனைடு வேதிக்கழுதல் பார்த்தோம். சயனைடு பயன்படுத்தினாலும் அதுக்கு பேர் சயனைடு வேதிக்கழுதல்னு பார்த்தோம். இதில் நம்ம என்ன பயன்படுத்தினா தங்க தாதுவை பயன்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமோனியா வேதிக்கழுதல் பார்த்தோம். நம்ம இங்கே பயன்படுத்தப்பட்ட தாது என்னென்னா நிக்கல், காப்பர் மற்றும் கோபால்ட். ஓகே, இங்கே நம்ம அமோனியா நிற்கிறதுல கரைப்பானாக பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கார வேதிக்கொழுதல். இங்கே வந்து நம்ம பாக்சைட் தாது எடுத்து காரத்தை போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்தை பயன்படுத்தினா இதுக்கு பேர் இந்த கார வேதிக்கழுவுதல். அடுத்து நான் கடைசி பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு தாது எடுத்து நம்ம அமிலத்தை போடும்போது நமக்கு என்ன பண்ணுது, கரையக்கூடிய அந்த உப்பாக மாற்றணும். இந்த முறைக்கு பேர் என்ன பேர், அமில வேதிக்கழுவுதல். ஸோ மொத்தத்தில் நம்ம வேதிக்கழுதல் முறை இன்றைக்கு பார்த்துருக்கோம். அந்த வேதிக்கழுதல் முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே நீ எல்லா வேதிக்கழுதலுமே என்றால் என்ன, என்றால் என்ன படிச்சுக்கோ, எடுத்துக்காட்டு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மேடம் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த சயனைடு வேதிக்கழுதல் மட்டும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சொன்னேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்ன, ஞாபகம் வச்சுக்கோ, சயனைடு வேதிக்கழுதலில் இருக்குது. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு தாதுவை வந்து எப்படி நம்ம அடர்ப்பிக்கங்களாகிற முறையை வந்து ஃபுல்லாக முடித்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுலேருந்து நம்ம எப்படி வந்து உலோகத்தை பிரிக்கணும். இந்த உலோகத்தை பிரிக்கிறதுக்கு நமக்கு இரண்டு வகையான முறையை பயன்படுத்தணும். ஒன்று என்ன பண்ணால், அந்த தாதுவை வந்து நம்ம உலோக ஆக்சைடாக ஃபஸ்ட்டு மாற்றுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்னா, அந்த உலோக ஆக்சைடை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தனிம உலோகமாக ஒடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம தாதுவை அடர்ப்பிச்சாச்சு, அந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு உலோகத்தை பிரித்தெடுக்கணும். அதுக்கு நம்ம ரெண்டு முறை பயன்படுத்த போகிறோம். நம்பர் ஒன் என்ன பண்ண போனால், அந்த தாதுவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உலோக ஆக்சைடாக மாற்றுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உலோக ஆக்சைடை நம்ம என்ன பண்ணுறோம், உலோகமாக ஒடுக்க பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தாதுவை வந்து நம்ம எப்படி ஆக்சைடாக மாற்றுறது. அந்த தாதுவை ஆக்சைடாக மாற்றுறதுல நமக்கு இரண்டு முறை இருக்குது. ஒன்று வறுத்தல், அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் வறுத்தல். ஒன்று வந்து காற்றை செலுத்தி வளர்க்குறோம், இன்னொன்று என்ன பண்ணால் காற்றை செலுத்தாமல் வறுக்க போகிறோம். இந்த ரெண்டு முறையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், தாதுவை வந்து உலோக ஆக்சைடாக நம்ம என்ன பண்ணலாம், மாற்றலாம். உலோக ஆக்சைடாக மாற்றலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வறுத்தல் முறை பார்க்க போகிறோம். இந்த வறுத்தல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை எடுத்து தகுந்த உலையில் அந்த உலோகத்துடைய உருகு நிலையை விட குறைவான வெப்பநிலை நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிஜனை செலுத்தி நம்ம சூடுபடுத்தும் பொழுது அந்த தாது வந்து ஆக்சிஜனேற்ற அடையும். பார்த்துக்கோங்க, நம்ம அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை தகுந்த உலையில் எடுத்துக்கிறோம். எடுத்த பிறகு என்ன பண்ணுறோன்னா சூடுபடுத்துகிறோம். அதோட உருகு நிலைக்கு குறைவான வெப்பநிலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை செலுத்தி சூடுபடுத்தும் பொழுது அந்த தாது வந்து என்ன பண்ணுதுன்னா உனக்கு ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தேவையில்லாத நம்ம கசடாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக் ஏஎஸ், அது வந்து ஆக்சிஜனேட்டர் அடையுது, ஆக்சைடு ஆக்சிஜனேட்டர் அடைஞ்சிடும். ஏஎஸ் ஆர்சனிக் ப்ளஸ் ஓட்வுட் ரியாக்ட் ஆகும்போது ஏஎஸ் டூ ஓ த்ரீ, சல்ஃபர் ப்ளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபர் டை ஆக்சைடாக மாற்றப்படுது. பாஸ்பரஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் பண்ணும்போது அது பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடாக என்ன பண்ணுது, உனக்கு ஆக்சைடுகளை அப்படி வெளியே போயிடும் சூடுபடுத்தும்பொழுது. அப்போது அந்த தாது என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எடுக்கப்பட்ட தாது என்ன தாதுனா சல்ஃபைடு தாது. அந்த சல்ஃபைடு தாதுவை நம்ம ஆக்சிஜனை செலுத்தி வறுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஈக்குவேஷன் பிபிஎஸ் லெட் சல்ஃபைட், அதோட ஆக்சிஜன் போடும்போது சூடுபடுத்துகிறோம், ஆக்சிஜனை செலுத்தி சூடுபடுத்தி வறுக்கிறோம். அப்போது அந்த லெட் சல்ஃபைடு வந்து லெட் ஆக்சைடாக மாறுது. அந்த சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன வெளியே போகுதுன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக வெளியே போயிடுது. அடுத்து பாரு இசட்டன்எஸ் ஜிங்க் சல்ஃபைட் வந்து ஆக்சிஜனை வினைப்பட்டு ஜிங்க் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் என்ன கேஸ் வெளியே போகுது, எஸ்ஓ டூ கேஸ். அதே மாதிரி சியூ டூ எஸ் குப்ரஸ் சல்ஃபைட் வந்து ஆக்சிஜனை வினைப்பட்டு குப்ரஸ் ஆக்சைடாக ஆக்சிஜனேட் அடைஞ்சு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்னாச்சு உனக்கு வெளியே போகுது. ஓகேம்மா? இல்லை பார்த்தாலே உனக்கு தெரியும், சல்ஃபைடு தாது எடுத்து நீ ஆக்சிஜன் போட்டாலே உனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த உலோகம் வந்து உலோக ஆக்சைடாக மாறியிருக்கு. பொதுவாக என்ன கேஸ் வெளியே போயிருக்கு பார்த்தீங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியே போயிருக்கு. இதாம்மா வறுத்தல். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தாதுவை வந்து உலோக ஆக்சைடாக மாற்றியிருக்கோம், ஆக்சிஜனை செலுத்தி வறுத்திருக்கோம். இந்த முறைக்கு பேர் தான் எனது உனக்கு வறுத்தல். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை உலோகத்துடைய உருகு நிலைக்கு குறைவான வெப்பநிலையை வச்சு அதிக அளவு ஆக்சிஜனை செலுத்தி ஆக்சிஜனேட்டரை அடைய செய்து அந்த தாதுவை உலோக ஆக்சைடாக மாற்றக்கூடிய இந்த முறைக்கு பேர் என்ன பேர், வறுத்தல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காற்றில்லா சூழலில் வறுத்தல். இங்கே என்ன பண்ண போகிறோம், நேம்லே இருக்குது காற்று இல்லாத சூழல். அப்போ நம்ம இங்கே காற்று செலுத்தக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. காற்றில்லா சூழலில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை வெப்பப்படுத்தப்படும், வெப்பப்படுத்துகிறோம், சூடுபடுத்துகிறோம். காற்று இல்லாமல்
அந்த அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை நம்ம என்ன பண்ண போகிறோம், சூடுபடுத்த போகிறோம். ஓகேவா? அவ்வாறு சூடுபடுத்தும் பொழுது இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ கார்பனேட் தாதுவாக இருந்தால் வச்சுக்கோங்க, BbCO3 இதை சூடுபடுத்துகிறேன். எப்போவுமே நம்ம படிச்சிருக்கோம், கார்போனேட் வந்தால் சூடுபடுத்தும் போது என்ன கேஸ் வெளியே போகும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போகும். அப்போது இந்த BbCO3லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போச்சுன்னா மீது என்ன இருக்குது பாருங்கள், BbO லெட் ஆக்சைடு. கால்சியம் கார்பனேட்டை சூடுபடுத்தினா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும்போது கால்சியம் ஆக்சைடு. ஜிங்க் கார்பனேட்டை சூடுபடுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போச்சுன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது, ஜிங்க் ஆக்சைடு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போது இந்த கார்போனேட் தாதுவை நீ சூடுபடுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போய் அந்த தாது என்ன பண்ணுது, உனக்கு உலோக ஆக்சைடாக மாறுது. இங்கே நீ என்ன பண்ணலை, ஆக்சிஜனை செலுத்தலை, ஒன்லி சூடு மட்டும் தான் நீ பண்ணுற, சரியாமா? அதே நேரத்தில் படிக நீரை கொண்டுள்ள தாதுவாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Fe2O3.3H2O படிக நீரை கொண்டுள்ள தாதுவாக இருந்துச்சு, இதை சூடுபடுத்தும் போது என்ன ஆகுதுன்னா உலோக ஆக்சைடு அந்த நீர் வந்து என்ன பண்ண, நீராவே அப்படியே வெளியே போயிருமா. பாரு, Fe2O3+3 molecules H2O அது அப்படி நீராவியாக வெளியே போயிது. அடுத்து பாருங்கள், Al2O3.2H2O இதை சூடுபடுத்தும் பொழுது Al2O3+2H2O இந்த நீராவி என்ன, நீர் வந்து என்ன பண்ண, உனக்கு நீராவியாக அப்படி வெளியே போயிடும், சரியா? ஸோ நம்ம இப்போ ரெண்டு முறை பார்த்தோம், அதாவது உலோகத்தை உலோக ஆக்சைடாக எப்படி மாற்றுறது, இரண்டு முறை இருக்குது, வறுத்தல் அண்டு காற்றில்லா சூழலில் வறுத்தல். வறுத்தல்ங்கிறது காற்றை செலுத்தி வறுக்கிற, அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம காற்றை செலுத்தாமல் ரெண்டாவது முறை பார்த்தோம். ஓகேவா? இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்திங்கன்னா அந்த காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன, எடுத்து காட்டிக்கன்னு கொடுத்தோன்னா, நீ காற்றில்லா சூழலில் நம்ம என்ன பண்ண, அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை நீ சூடுபடுத்தும் பொழுது அந்த தாது வந்து உலோக ஆக்சைடாக மாறுது. ஓகே, கார்பனேட் தாதுவாக இருந்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போகும், நீரேற்றப்பட்ட தாதுவாக இருந்துச்சுன்னா அந்த நீர் வந்து நீராவியாக அப்படி வெளியே போயிடும். ஓகேவாம்மா? இவ்வளோதாம்மா என்னோட கிளாஸு, புரிஞ்சிச்சா? சரியா? இப்போ நீங்கள் இன்றைக்கியோட ஹோம்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம்ல வேதி கழுவுதல் 4 முறை பார்த்தோம்ல, இந்த 4 முறையும் ஒவ்வொன்றிலும் என்ன பண்ணணும், நீ முதல்ல சயனைடு வேதி கழுவுதல் என்றால் என்ன படிக்கணும், அடுத்து நெக்ஸ்ட்டு அம்மோனியா வேதி கழுதல் என்றால் என்ன, கார வேதி கழுதல் என்றால் என்ன, அமில வேதி கழுதல் என்றால் என்ன, அடுத்து நீ என்ன பண்ண படிக்கணும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே 2-2 mark கொஸ்டின், நம்ம ரொம்ப கஷ்டமே ஒன்றுமே இல்லை, சரியா? வறுத்தல் என்றால் என்ன எக்ஸாம்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றிலா சொல்லில் வறுத்தல் என்றால் என்ன எக்ஸாம்பிள். எல்லாத்துலேயுமே நீ அட்லீஸ்ட் ஒரு 3-3 ஈக்குவேஷன் படிச்சுக்கோ, எல்லாம் பார்த்து நிறைய ஈக்குவேஷனாக இருக்கும், பயப்படாத, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் போன கிளாஸில் போட்டு விட்டது எதுவுமே எழுதலை, ஸோ நீங்கள் இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க, நான் கரெக்ட் பண்ணி உனக்கு அனுப்புகிறேன். ஓகேவாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.